என்பதை பற்றி நாம் சிறிது நேரம் சிந்திப்போம். இன்று உலகெங்கிலும் வன்முறைகளும் போராட்டங்களும் துன்பங்களும் நீக்கமற நிறைந்து காணப்படுகிறது. உலகெங்கிலும் வன்முறைகளும் போராட்டங்களும் துன்பங்களும் நிறைந்து காணப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, தனி மனிதனுடைய அறியாமையும் அலட்சியமும் உணர்ச்சி வயப்போக்கும் சுயநல போக்குமே காரணமாகும். ஒவ்வொரு தனி மனிதனுடைய அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயப்போக்கு சுயநல போக்கே இன்று உலகில் நடக்கக்கூடிய வன்முறைகள் போராட்டங்கள் துன்பங்கள் அனைத்திற்கும் முழுமுதல் காரணமாகும். அப்ப தனி மனிதன் கிட்ட அறியாமை அப்படின்னா வேற ஒண்ணு இல்ல, இயற்கையை பற்றியும் இறைநிலையை பற்றியும் தன்னை பற்றியும் அறிந்து கொள்ளாமல் இருப்பது. அப்படியே அறிந்து கொண்டாலும் அதை அலட்சியம் செய்வது, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் செயல்களை ஆற்றுவது, சுயநலத்தோடு செயல்களை ஆற்றுவது, இதெல்லாம் இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனிடமும் இந்த குணங்கள் இருக்கும் வரைக்கும் இந்த உலகில் அமைதி என்றுமே நிலவாது. அப்ப உலகில் அமைதி நிலவ வேண்டும் என்றால், உலகில் அமைதி ஏற்பட வேண்டும் என்றால், தனி மனிதனிடத்தில் இந்த அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயப்போக்கு சுயநல போக்கு இவையெல்லாம் நீங்க வேண்டும். இவையெல்லாம் என்று நீங்குகிறதோ அப்பொழுது தனி மனிதனிடத்தில் அமைதி நிலவும். தனி மனித அமைதியானது குடும்பத்தில் அமைதியாக அப்படியே நீடிக்கும். குடும்ப அமைதியானது ஊர் உலகம் என்று விரிவடைந்து அப்படியே உலக சமுதாயம் என்ற அளவில் உலக அமைதியாக மலர்ச்சி பெறும். அப்ப உலக அமைதிக்கு தனி மனித அமைதியே அடிப்படையாக இருக்குது. அப்ப தனி மனிதனிடத்தில் இந்த நான்கு குணங்களும் அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயப்போக்கு சுயநல போக்கு இவைகள் எல்லாம் நீங்க வேண்டும் அப்படிங்கிறார். இதெல்லாம் ஒவ்வொரு தனி மனிதன் கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் போட்டி பகை போர் இவையெல்லாம் எழுகிறது. தனி மனிதனுக்கு இடையில் மட்டுமல்ல, நாடுகளுக்கு இடையேயும் இந்த போட்டி பகை போர்கள் எல்லாம் எழுகின்றன அப்படிங்கிறாங்க. மகரிஷி ஒருமுறை 1984 அமெரிக்காவில ஒரு சுற்றுப்பயணம் போறாரு. அப்படி அவர் போகும் பொழுது அங்கு ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி அவருடைய, அதை படித்த உடனே அவருடைய உடலில் உள்ள அனைத்து செல்களுமே நடுங்க ஆரம்பிச்சதாம். உடலில் உள்ள அனைத்து செல்களுமே அப்படியே நடுங்க ஆரம்பிச்சது அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னா, அன்று 1984 இன்று 2023 கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு. அன்று உலக அளவில் வளர்ச்சி பெற்ற நாடுகள் எந்த அளவுக்கு அணு ஆயுதங்களை கையிருப்பு வச்சிருக்குங்கிற அளவு தெரியல. உலகில் வளர்ச்சி பெற்ற நாடுகள் கையிருப்பாக வைத்திருக்கக்கூடிய அணு ஆயுதங்களினுடைய அளவு எண்ணிக்கை தெரியல. ஆனா அந்த அணு ஆயுதங்களால் 200 முறை இந்த உலகை அழிக்கக்கூடிய சக்தி இருந்ததாம். உலக நாடுகளில் அதுவும் வளர்ச்சி பெற்ற நாடுகள் கையிருப்பாக வைத்திருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை கொண்டு இந்த உலகத்தை 200 முறை அழிக்கக்கூடிய சக்தி இருந்தது அப்படின்னாங்க. இத படிச்ச உடனே மகரிஷினுடைய உடல்ல உள்ள எல்லா செல்களும் பதைபதைத்ததாம். அவருக்கு மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்துல நீங்க இந்த போரை நேரடியாக அனுபவித்திருப்பீர்கள், கேட்டிருப்பீங்க. அப்பா உங்களுக்கும் அந்த உணர்வுகளை எல்லாம் சொல்லவே முடியாது, வாய்விட்டு. ஏன்னா நேரடியாக அதை அனுபவித்தவர்களும் இருப்பார்கள், காட்சியாக பார்த்தவர்களும் இருப்பாங்க, கேட்டவங்களும் இருப்பீங்க. அப்ப அந்த உணர்வுகளை அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வகையில மகரிஷி சொல்றாங்க, விஞ்ஞானத்தின் விளைபொருளான இந்த அணுகுண்டு, விஞ்ஞானத்தின் விளைபொருளான இந்த அணுகுண்டினுடைய பாதிப்பு கனவில் கூட யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிக பயங்கரமானதாகவும் கொடூரமானதாகவும் இருந்தது அப்படிங்கிறாங்க. மிகவும் கொடூரமா, கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லணும் அப்படின்னா, இரண்டாம் உலக போர் முடிவடையக்கூடிய அந்த காலகட்டத்துல 1945 ஜப்பான்ல இருக்கக்கூடிய அந்த ஹிரோஷிமா நாகசாகி என்ற இரண்டு இடங்களில் லிட்டில் பாய் ஃபேட்மேன் என்ற இரண்டு அணுகுண்டுகளை 6 ஒன்றும் அடுத்த 3 நாட்கள் கழித்து
ஒன்றும் ரெண்டு இடங்கள்ல ஹிரோஷிமா நாகசாகி என்ற இரண்டு இடங்கள்ல அடுத்தடுத்து ஆகஸ்ட் 6-1 அதற்கு அடுத்து 3 நாள் கழித்து ஒரு குண்டு வீசுறாங்க. முதல் குண்டு வீச்சுல ஒரு 78,000 மக்கள் இறந்து போறாங்க. இரண்டாவது குண்டு வீச்சுல 74,000 மக்கள் இறந்து போறாங்க. அப்ப பல மக்கள் அப்படியே கைகள் கால்கள் சிதறி ஓடுறது, அப்படியே அந்தந்த இடத்துலயே அப்படி அப்படியே பஸ்மமா இறந்து போனது, அப்படியே அந்த பார்க்க கூடிய, அதான் முதல்ல சொன்ன மாதிரி விஞ்ஞானத்தின் விளைபொருளான இந்த அணுகுண்டினுடைய கொடூரம், அந்த இது கனவில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தது அப்படிங்கிறாங்க. அதுக்கு மகரிஷி ஒரு தீர்வும் சொல்லியிருக்காங்க. உலக விஞ்ஞானிகள் எல்லாம் ஒன்று கூடி இப்படி உலகில் கையிருப்பாக வைத்திருக்க கூடிய இந்த அணு ஆயுதங்களை எங்க கொண்டு போய் இதை எப்படி அழிப்பது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. உலகில் உள்ள விஞ்ஞானிகள் எல்லாம் ஒன்று கூட்டி இந்த அணு ஆயுதங்களை எப்படி எந்த இடத்தில் கொண்டு போய் கொட்டி அதை அழிக்க வேண்டும் என்பதை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும். இன்னொன்னு சொல்றாங்க, இப்படி இதை அழிச்சா இந்த அணு ஆயுதங்களை எல்லாம் அழிக்கும் பொழுது அதனால் அந்த அணு ஆயுதங்களால் ஏற்படக்கூடிய அந்த கதிர்வீச்சால் மக்களை பாதுகாக்க முடியாது, ஏன்னா அதுல இருந்து மக்கள் தப்பிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அணு ஆயுதங்களை அழிப்பதை காட்டிலும் அந்த அணு ஆயுதங்களை எப்படி செயலிழக்க செய்வது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும்ங்கிறாங்க. அழிப்பதை காட்டிலும் இந்த அணு ஆயுதங்களை எப்படி செயலிழக்க செய்வது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த மனிதர்களுக்கு இடையேயும் நாடுகளுக்கு இடையேயும் இந்த போட்டி பகை போர் உருவாச்சுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த போர் எங்க உருவாச்சு, இதனுடைய ஆரம்பம் எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விலங்குகள்கிட்ட இருந்துதான் இந்த போர் உருவாகி இருக்கு. விலங்குகள்கிட்ட இருந்துதான் முதன் முதலில் இந்த அந்த குணமே விலங்குகள்கிட்ட இருந்துதான் நமக்கு வந்ததுதான். ஏன்னா விலங்குகளுக்கு உணவை உற்பத்தி பண்ண தெரியாது. உலகில் உள்ள சில விலங்குகள் தவிர மற்ற விலங்குகள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிற விலங்குகளை பிடித்து கொன்று அதை உணவாக உட்கொள்ளும். சில விலங்குகளை தவிர மற்ற விலங்குகள் பிற விலங்குகளை பிடித்து கொன்று அதை உணவாக உட்கொள்ளும். அப்ப பிடிப்பட்ட விலங்கு அதை தப்பிக்க முயலும், ஆனா பிடிச்ச விலங்கு என்ன பண்ணும், அதை விடாமல் துரத்தி பிடித்து துன்புறுத்தி அதை கொன்று உணவாக உட்கொள்ளும். அப்ப பிடிபட்ட விலங்கு துன்பப்படும் இல்லையா, பிடிபட்ட விலங்கு அதை தான் தப்பித்து ஓடுவதற்காக முயற்சி செய்யும், இது விடாம அதை பிடிச்சு துன்புறுத்தும். அப்ப அந்த இடத்திலேயே போர் ஆரம்பம் ஆயிடுச்சுங்கிறாங்க. அந்த இடத்திலேயே போர் ஆரம்பம் ஆயிடுச்சு. விலங்கினத்துடைய வித்து தொடரா மனிதன் வந்ததுனால விலங்கினுடைய இந்த செயல்கள், அதனுடைய உடல்ல விலங்கினுடைய இந்த செயல்கள், விலங்கினுடைய உடல்ல மூளை செல்கள்ல வித்து இந்த மூன்றில் பதிவாயிருக்கு. விலங்கினத்தினுடைய இந்த செயல்கள், மற்ற விலங்குகளை பிடித்து கொன்று உணவாக உட்கொள்ளக்கூடிய இந்த செயலானது விலங்கினத்தினுடைய உடல் செல்களிலும் மூளை செல்களிலும் அதனுடைய வித்திலும் பதிவாகி இருந்தது. விலங்கினத்தின் வித்து தொடரா மனிதன் வந்ததுனால மனிதன் கிட்டையும் இந்த செயல் பதிவுகள், இந்த குணங்கள் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால மனிதன் 4 விதமான குற்றங்களை செய்யறாங்களாம். மகரிஷி அதையும் சொல்லியிருக்காங்க. பிற உயிரை வதைத்தல், பிற உயிரை கொல்லுதல், பிற உயிரின் உடல் எனும் வளத்தை திருடுதல், பிற உயிரின் வாழும் சுதந்திரத்தை பறித்தல். பிற உயிரை வதைத்தல், பிற உயிரை கொல்லுதல், பிற உயிரின் உடல் எனும் வளத்தை திருடுதல், பிற உயிரின் வாழும் சுதந்திரத்தை பறித்தல். ஏன்னா நம்ம அந்த உயிரை கொல்லல அப்படின்னா அது இன்னும் கொஞ்ச நாளைக்கு வாழும். அப்படி இந்த 4 விதமான குற்றங்களை மனிதன் செய்யறான். ஆதி காலத்துல பாத்தீங்க அப்படின்னா மனிதன் சாதாரணமாக எந்த ஒரு போட்டி பகை பொறாமை எந்த குணமும் இல்லாம சாதாரணமாக ஒரு சாதாரண மனிதனாக தான் வாழ்ந்து வந்தான். இயற்கையில் கிடைக்கக்கூடிய கனி கிழங்குகள் காய்கள் இவற்றை எல்லாம் சாப்பிட்டு ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வரான். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த காய் கனி கிழங்குகள் எல்லாம் சாப்பிடும் போது அதில் இருந்து இருக்கக்கூடிய விதையானது மண்ணில் விழுந்து அது முளைத்து செடியாக மரமாக வளர்ந்து வளர்வதை அப்ப பாக்குறான். பார்த்ததற்கு பிறகு அந்த விவசாயம் என்ற தொழில
செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விவசாயம் செய்யும் பொழுது உணவு பயிர்களை உணவு தானியங்களை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சதுக்கு பிறகு தேவை போக அந்த உணவு உணவை உற்பத்தி செய்த அந்த தானியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த தானியங்களை எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. உற்பத்தி செய்த உணவு தானியங்களை எல்லாம் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதில் இன்னும் சில பேர் அப்படி அவங்க சேர்த்து வைத்தது பிடிக்காமல் தங்களுடைய உடல் வலிமையால் அவர்களுடைய அந்த உணவு தானியங்களை அபகரிக்க, தங்களுடைய உடல் வலிமையால் அதை திருட முயல்கிறார்கள். ஒரு சாரர் என்ன பண்றாங்கன்னா விவசாயம் செய்து உணவு தானியங்களை உற்பத்தி செய்து அதை பாதுகாப்பாக சேமிச்சு வைக்கிறாங்க. இன்னொருத்தர் தங்களுடைய அந்த சோம்பேறித்தனத்தால அவங்க சேர்த்து வச்சிருக்கிறதும் பிடிக்கல, சோம்பேறித்தனமும் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க சேர்த்து வைத்த அந்த உணவு தானியங்களை தங்களுடைய உடல் வலிமையால் அதை அபகரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப இவங்க கிட்ட இருந்து தன்னுடைய தானியங்களை பாதுகாக்கணும்னு நினைச்சு முயற்சி பண்றாங்க. அப்ப இந்த இரண்டு தரப்பினரிடையும் போர் உருவாகிறது. முதல் அங்கதான் போர் உருவாகுது அப்படிங்கிறாங்க. விலங்குகளாச்சு கை கால உள்ள நகங்களையும் பற்களையும் தான் பயன்படுத்துது. நம்மளும் ஆரம்ப காலத்துல கைகளையும் கால்களையும் பயன்படுத்தி தான் போர் செஞ்சோம், சண்டை போட்டோம். ஆனா அதற்கு பிறகு கற்களை பயன்படுத்தினோம், அந்த கற்களையே கூறிய ஆயுதங்களாகவும் பயன்படுத்தினோம். காலம் மாற மாற நம்முடைய அறிவு வளர்ச்சி பெற உலோகங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சோம். கத்தி, வாள், ஈட்டி, துப்பாக்கி அப்படின்னு அந்த உலோகங்களை பயன்படுத்தி ஆயுதங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சோம். இன்னும் காலப்போக்குல நம்முடைய அறிவு வளர வளர வெடிகுண்டு, அணுகுண்டு, இன்றைய காலகட்டத்துல ரசாயன குண்டு வரைக்கும் வந்துடுச்சு. இப்ப இன்றைய காலகட்டத்துல அந்த கிருமி தொற்று வரைக்கும் வந்திருக்கும். விலங்குகளாவது தன்னுடைய கை நகங்களையும் கால் நகங்களையும் பற்களையும் மட்டும்தான் பயன்படுத்தியது. மனிதனோ தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி இன்னைக்கு வெடிகுண்டு, அணுகுண்டு, அவற்றை மீறி ரசாயன குண்டு, கிருமி தொற்று என்று சொல்லக்கூடிய பயோவார் வரைக்கும் வந்துட்டா. இதனுடைய அழிவு நம்மை மட்டுமல்ல எதிர்கால சந்ததியினரையும் எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறது தெரிஞ்சும் கூட, முதல்ல சொன்ன மாதிரி ஒரு தனி மனிதனுடைய அறியாமையாலும் அலட்சியத்தாலும் உணர்ச்சி வயத்தாலும் சுயநல போக்கின் காரணமாக தான் இந்த போர்கள் நடக்கின்றன. இந்த உலகில் அனைத்து விதமான சீர்கேடுகளுக்கும் சீரழிவுகளுக்கும் ஒரு தனி மனிதனுடைய இந்த நான்கு குணங்கள் தான் காரணமா இருக்கு. அப்ப இதுல இருந்தெல்லாம் நம்ம கொஞ்சம் மீண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா பழமையான காலத்துல ஒரு போர் நடந்துச்சு அப்படின்னா அரசர் தான் முன்னாடி நின்னு போர் செய்வார். பிறகு அரசருக்கு பிறகு படை தளபதிகள், மந்திரிகள், படை வீரர்கள் அப்படி இருப்பாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்தில் போருக்கு வித்திடக்கூடிய அந்த நாட்டின் அதிபர் அந்த போர்க்களத்துக்கே வரமாட்டாங்க. எங்கேயாச்சும் ஒரு பதுங்கு குழியில பாதுகாப்பாக பதுங்கி இருப்பார்கள். வீரர்கள் தான் அவங்களுக்காக போரிடுவாங்க. இதில் உயிர் இழப்பது அப்பாவி மக்களும் போரில் ஈடுபடக்கூடிய அந்த வீரர்களும் தான், அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா மகரிஷி அவர்கள் நமக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா இந்த போரினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இப்ப போர் சொன்னோம், இந்த போரினால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பதை பற்றி நாம் கொஞ்சம் சிந்திக்கணும். இத சிந்திச்சா மட்டும்தான் நம்மால் அதிலிருந்து மீண்டு வர முடியும். என்ன சொல்றாங்க அப்படின்னா போர் நடக்குது அப்படின்னா அந்த போர் நடைபெறுவதற்கு அந்த இராணுவ வீரர்களுக்கு நாம் செய்யக்கூடிய செலவு, போர் நடக்கும் பொழுது அந்த இராணுவ வீரர்களுக்கு நாம் செய்யக்கூடிய செலவு, அதே நேரத்துல போரில் உயிரிழக்கக்கூடிய அப்பாவி மக்கள், மற்றும் வீரர்கள் அவங்க இறந்துடுவாங்க. ஆனா அவங்களுடைய இறப்பால் அவர்களுடைய பெற்றோர்களும் மனைவியும் குழந்தைகளும் படக்கூடிய துன்பம். போரினால் அப்பாவி மக்களும் வீரர்களும் இறந்துடுறாங்க. அப்ப அவர்களால் அந்த வீரர்களாலும் அந்த அப்பாவி மக்களுடைய பெற்றோர்களும் மனைவி மக்களும் படக்கூடிய துன்பங்கள். அது மட்டும் இல்ல, உயிரிழந்தவர்களால் குடும்பத்தினுடைய வருமானம்
போயிடுது, வருமானம் இழக்கப்படுகிறது. அதே நேரத்துல சிலர் உயிரை இழந்துடுறாங்க, சிலர் தங்களுடைய உறுப்புகளை, கை கால் கண் போன்ற உறுப்புகளையும் இழந்துடுறாங்க. அது மட்டுமல்ல, நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமே சீரழிவு ஏற்படு ஒட்டுமொத்த பொருளாதாரமே சீரழிக்கப்படுகிறது. பொருளாதாரம் சீரழிக்கப்படுறதுனால என்ன ஆகுதுன்னா, பொருட்களினுடைய விலை அதிகமாகுது, பொருட்களினுடைய விலை அதிகமாகுது. அது மட்டுமல்ல, போரை பற்றிய பயம், போரினுடைய கொடுமை, இந்த இழப்புகளை தாங்கிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த மக்களுக்கு, அந்த நாட்டு மக்களுக்கு, அந்த போரில் ஈடுபடக்கூடிய அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு நிறைய மன பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. அது மட்டுமல்ல, போர் நடக்கக்கூடிய இடத்தில் மக்களுக்கு உடல் நலம் மன பாதிப்பு மட்டும் கிடையாது, சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுகிறது. ஒரு அணுச்சிதைவு ஏற்பட்டது அப்படின்னா, அணுகுண்டு வீசும் பொழுது, இப்ப இந்த கொரோனா தொற்று, எல்லாமே சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அந்த போர் நிகழ்ந்த பிறகு அந்த சீரழிவை சமப்படுத்த ஆகக்கூடிய செலவு, அந்த சீரழிவை சமப்படுத்த சீர் செய்ய ஆகக்கூடிய செலவு. அது மட்டும் இல்ல, போர் நடந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதனால் நம்ம நிறைய அளவு துன்பங்களையும் பாதிப்புகளையும் நம்ம அனுபவிக்கிறோம். அதனால நமக்குள் ஏற்படக்கூடிய பழிவாங்கும் உணர்வு, போரினால் ஏற்பட்ட துன்பங்களால் உண்டாகக்கூடிய பழிவாங்கும் உணர்வு. அது மட்டும் இல்ல, மகரிஷி கடைசியா ஒண்ணு சொல்றாங்க, மீண்டும் போர் எழுந்தால், திரும்பவும் போர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை எப்படி நாம் எதிர்கொள்வது, மீண்டும் போர் எழுந்தால் அதை நாம் எப்படி எதிர்கொள்வது என்ற அச்சத்தால் உடல் அளவிலும் மனதளவிலும் பொருள் அளவிலும் பாதிக்கப்படுறோம் அப்படி கணக்கிட முடியாத அளவுலங்கிறாங்க மகரிஷி. மீண்டும் ஒரு முறை போர் வந்தா அதை எப்படி சமாளிக்கிறது, எதிர்கொள்றது அப்படின்னு உடல் அளவிலும் மனதளவிலும் பொருள் அளவிலும் கணக்கிட முடியாத அளவுக்கு மனித குலம் துன்பத்தை அனுபவிக்குது அப்படிங்கிறாங்க. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, முதல்ல சொன்ன மாதிரிதான், 1945 ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாகி அப்படிங்கிற இடத்துல 2 அணுகுண்டு வீசப்படுது. அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை மகரிஷி சொன்ன மாதிரி, விஞ்ஞானத்தின் விளைபொருளான அந்த அணுகுண்டினுடைய அந்த பயங்கரம், அந்த அணுச்சிதைவினால் ஏற்பட்ட பயங்கரத்தை யாருமே கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருந்ததாம். சொல்லணும் அப்படின்னா, சூரியனுடைய மேற்பரப்புல 6000 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்குமா, சூரியனுடைய மேற்பரப்புல 6000 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கும். அதே நேரத்துல அந்த அணுகுண்டு வீசப்பட்டப்ப, அந்த அணுகுண்டு வீசப்பட்ட இடத்துல, அந்த எபிக் சென்டர் என்று சொல்லக்கூடிய அந்த அணுகுண்டு வீசப்பட்ட மைய புள்ளியில எவ்வளவு இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, 4000 டிகிரி செல்சியஸ் இருந்ததாம். 40 டிகிரி செல்சியஸே நம்மளால தாங்க முடியாது, ஆனா சூரியன்ல இருக்கக்கூடிய வெப்பத்தோட அளவு 6000 டிகிரி செல்சியஸ். அணுகுண்டு வீசப்பட்ட பொழுது அந்த எபிக் சென்டரில் அந்த மையத்தில் இருந்த வெப்பத்தினுடைய அளவு, அந்த அணுச்சிதைவால் ஏற்பட்ட வெப்பத்தின் அளவு 4000 டிகிரி செல்சியஸ். அந்த விழுந்த வேகத்துல பட்ட க்ஷண நேரத்திலேயே மக்கள் எல்லாம் அப்படியே கருகி பஸ்மமாக காற்றோடு கலந்து போய், காற்றோடு காற்றாக கலந்து காணா போயிட்டாங்களாம். அந்த வெப்பமானது அந்த மைய புள்ளியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகுது. அப்படி ஸ்ப்ரெட் ஆகும் பொழுது தூரத்தில் உள்ள மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வெப்பம் தாங்க முடியாம அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல விழுகிறாங்க, தண்ணியில போய் விழுகிறாங்க. ஆனா அந்த தண்ணியும் கொதிக்குது, அதனால அந்த தண்ணி கொதிச்சதால அந்த தண்ணியில வெந்து இறந்தவங்களும் அதிகம். கொதிக்கக்கூடிய நீர்நிலைகளில் விழுந்து வெந்து இறந்தவர்களும் அதிகம். அதை விட இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா, தண்ணீர் நினைச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கட்டிடம் கட்டக்கூடிய இடங்கள்ல இந்த உலோகங்கள் எல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த உலோகங்கள் இந்த அணுச்சிதைவினால் ஏற்பட்ட வெப்பத்தால் உருகி ஆறா ஓடிச்சு இருந்ததாம். அத தண்ணீர் நினைச்சு இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த உலோக ஆற்றில் போய் விழுகவும் அதனாலயும் இறந்தவங்க அதிகம். அப்ப அது ஒரு இதுல சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, எப்படி மக்கள் இறந்தாங்க, எப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பல லட்சக்கணக்கான மக்கள் அந்தந்த இடத்துலயே அப்படி அப்படியே கருகி இறந்தாங்க, கைகள் கால்கள் உறுப்புகள் இழந்து. ரோஜா பூ போன்ற குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுத்து கொண்டிருந்த தாய்மார்கள், நோயாளியின் கையை பிடித்து கொண்டிருந்த மருத்துவர், பேருந்துகளில் ரயில்களில் பயணம் செய்த பயணிகள், இப்படி அங்கங்க அந்தந்த நேரத்துல அப்படி அப்படியே இறந்தாங்க. இப்ப இதை யாரும்
கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு படு பயங்கரமாக இருந்ததா, இன்றளவும் புல் பூண்டு முளைக்க முடியாத அளவுக்கு இருந்தது. ஆனால் அவர்கள் விஞ்ஞானத்தினுடைய முயற்சியால், விஞ்ஞானத்தினால் அவங்க ஓரளவுக்கு எல்லாத்தையும் அவங்க நிறைவு பண்ணினாலும், இந்த அணுச்சிதைவால் ஏற்பட்ட அந்த அணு கதிர்வீச்சின் தாக்குதல், அந்த ரேடியேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அணு கதிர்வீச்சினுடைய தாக்குதல் எத்தனை வருஷம் வரைக்கும் இருக்குன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்களாம். 5000 வருடம் வரைக்கும் நீடிக்குமா. அப்பொழுது வீசப்பட்ட அந்த அணுகுண்டினுடைய அந்த கதிர்வீச்சினுடைய பாதிப்பு தொடர்ந்து ஒரு 5000 வருடங்கள் வரைக்கும் நீடிக்கும் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் இன்றளவு கூட அங்கு உடல் நலம் பாதிக்கப்பட்ட, மனநலம் பாதிக்கப்பட்ட, உடல் உறுப்புகள் முறையாக அதை பூரணமாக வளர்ச்சி பெறாத குழந்தைகள், இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஹை கேன்சர் ரிஸ்க்குள்ள, அதாவது புற்றுநோய் வர்றதுக்கு அதிக வாய்ப்புள்ள குழந்தைகள் எல்லாமே அங்க பிறந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைகளை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கதிர்வீச்சினுடைய தாக்குதல் இருந்ததாம். இப்ப இதையெல்லாம் ஒரு கணம் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இது போல் ஒரு சம்பவம் நிகழக்கூடாது என்பதற்காக, இது என்றுமே நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஜப்பான்ல இதுக்காக ஒரு பீஸ் மெமோரியல் டெம்பிள் சொல்லி ஒரு நினைவு ஆலயம் ஒன்று கட்டி இருக்காங்க. அது ஒரு வளைவு மாதிரி இருக்கும், அங்க ஒரு சவப்பெட்டி இருக்கும் வச்சிருப்பாங்களாம். அந்த சவப்பெட்டியில ஜப்பானிய மொழியில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கும். அந்த வாசகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இங்கு புதைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு மனிதனின் ஆன்மாவும் சாந்தி அடையட்டும். இங்கு புதைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு மனிதனின் ஆன்மாவும் சாந்தி அடையட்டும். மீண்டும் இப்படிப்பட்ட ஓர் பேரழிவு இந்த உலகத்தில் நடக்காமல் பார்த்து கொள்வோம். மீண்டும் இப்படிப்பட்ட ஓர் பேரழிவு இந்த உலகத்தில் நடக்காமல் பார்த்து கொள்வோம் என்று அங்கு வரக்கூடிய ஒவ்வொருவருமே பிரார்த்தித்து செல்வாங்களாம். எப்பொழுதுமே இந்த உலகமானது இந்த நிகழ்வை நினைவில் வைத்துக் கொண்டால், இது போன்ற பேரழிவுகள் நாம் வராமல் நம்மால் தற்காத்து கொள்ள முடியும். அதற்குதான் மகரிஷி அவர்கள் நமக்கு ஜனவரி ஒன்றாம் நாள் அன்றைக்கு உலக நல வேள்வி தினம் என்று எல்லாரும் அங்கங்க நம்ம கூடி வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். இதையேதான் விவேகானந்தர் அவர்களும் தன்னுடைய ஒரு நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க. என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்தில் உள்ள மனிதர்களில் கோடியில் ஒரு பங்கு, உலகத்தில் உள்ள மக்கள் தொகையில் கோடியில் ஒரு பங்கு மக்கள் ஒரு இடத்தில் கூடி அமர்ந்து, கோடியில் ஒரு பங்கு மக்கள் ஒரு இடத்தில் கூடி அமர்ந்து, ஓ மனிதர்களே, மிருகங்களே, உயிருள்ள பிராணிகளே, ஓ மனிதர்களே, மிருகங்களே, உயிருள்ள பிராணிகளே, நீங்கள் அனைவரும் வாழும் நீங்கள் அனைவரும் வாழும் இறைநிலையின் வெளிப்பாடுகளே. நீங்கள் அனைவரும் வாழும் இறைநிலையின் வெளிப்பாடுகளே என்று சில நிமிடங்கள் கூறினால் போதும். சில நிமிஷம் சொன்னா போதுமா, அடுத்த அரை மணி நேரத்தில் இந்த உலகமே மாறிவிடும் அப்படிங்கிறார். உலகத்தில் கோடியில் ஒரு பகுதி மக்கள் ஒரு இடத்தில் கூடி அமர்ந்து, ஓ மனிதர்களே, மிருகங்களே, உயிருள்ள பிராணிகளே, நீங்கள் அனைவரும் வாழும் இறைநிலையின் வெளிப்பாடுகளே என்று சில நிமிடங்கள் கூறினால் போதும், அடுத்த அரை மணி நேரத்தில் இந்த உலகமே மாறிவிடும். ஏன்னா உலக மக்கள் அனைவரிடமும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வெடிகுண்டு, வெறுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த வெடிகுண்டுகளை எங்கும் வீச மாட்டாங்க. அந்த பொறாமையையும் தீமையையும் வன்முறையையும் எங்கேயுமே நிகழாம பார்த்துக்குவாங்க. ஏன்னா எல்லாமே அவனே, எல்லாம் அவனே, எல்லாமே கடவுள். பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்களும் அனைத்து உயிரினங்களும் இறைநிலை தான், கடவுள் தான் சொல்லி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, வெறுப்பாகிய வெடிகுண்டுகளை எங்கும் வீச மாட்டார்கள், பொறாமையையும் தீமையையும் எங்கும் இந்த உலகம் முழுவதும் அவர்கள் பரப்ப மாட்டார்கள். ஏன்னா எல்லாம் அவனேன்னு சொன்ன உடனே எந்தவித ஏற்றத்தாழ்வும் போட்டி பகை பிணக்கு நிகழவே நிகழாது, அன்பும் கருணையும் உற்றெடுக்க ஆரம்பிச்சிடும். அதேதான் நம்முடைய மகரிஷி அவர்களும் உலக நல வேள்வி தினமாக ஜனவரி 1 அன்னைக்கு வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று சொல்லியிருக்காங்க. நாம் அனைவரும் அன்று ஒரு நாள் மட்டுமல்ல,
ஒவ்வொரு முறையும் நம்முடைய கூட்டுதவத்தில் நம்மால் முடிந்த அளவு இந்த வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று எந்த அளவுக்கு சொல்கிறோமோ, அவரவர்கள் தனித்தனியாக தவம் செய்யும் பொழுதும் இதை எந்த அளவுக்கு சொல்கிறோமோ, இவை அனைத்தும் இந்த வாழ்த்து அலைகள் வான்காந்தத்தில் பதிந்து இந்த வான்காந்தத்தில் இந்த திணிவு அதிகமாக அதிகமாக மகரிஷி விரும்பிய அந்த உலக அமைதி வெகு விரைவில் கிடைக்கும். அப்ப தனி மனிதன் கிட்டதான் மாற்றம் ஏற்படணும். தனி மனிதன் கிட்ட மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக மகரிஷி ரெண்டு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. உலக அமைதி வேண்டும். அந்த உலக அமைதி எப்பொழுது சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தனி மனித அமைதி மூலம்தான் உலக அமைதி சாத்தியம். தனி மனித அமைதி மூலம்தான் உலக அமைதி கிடைக்கும். அப்ப தனி மனித அமைதிக்கு ஐந்தொழுக்க பண்பாட்டு என்ற பண்பாட்டையும், உலக அமைதிக்கு வேதாத்திரியம் என்ற 14 அம்ச திட்டங்களையும் நமக்கு வகுத்து கொடுத்திருக்காங்க. தனி மனித அமைதிக்கு ஐந்தொழுக்க பண்பாடு, உலக அமைதிக்கு வேதாத்திரியம் என்று சொல்லக்கூடிய 14 திட்டங்களை கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு சொல்லணும்னா, நம்முடைய மதங்களுமே இதிகாச காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும், இதிகாச காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் உலக நாடுகள் அனைத்துமே இந்த போரை வந்து தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. இந்த போர், இது போர் தர்மம், இது செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி வலியுறுத்தி சொல்றாங்க. இந்து மதம் என்ன சொல்லுது அப்படின்னா, இதை என்ன நம்முடைய மகாபாரதம் ராமாயணம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதிகாச காலத்திலிருந்து இன்று வரை போர் செய்வது வீரனுடைய தர்மம், போர் செய்வது வீரனுடைய தர்மம், கொலை செய்வது தர்மம் என்று போதிக்கப்படுகிறது. இந்து மதம் என்ன சொல்லுதுன்னா, இதை தர்ம யுத்தம் என்று சொல்கிறது. இஸ்லாமிய மதமும் புனித போர் என்று சொல்கிறது. கிறிஸ்துவ மதமும் சிலுவை போர் என்று சொல்கிறது. அப்ப உலகில் உள்ள அனைத்து மதங்களுமே மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ போரை ஆதரிக்கின்றது அப்படிங்கிறாங்க. அதற்கு மகரிஷி அவர்கள் ஒரு தெளிவாக ஒரு பாடல்ல நமக்கு சொல்லியிருக்காங்க, உலகம் என்ற மண்மீது அனைவரும் பிறந்தோம், உயிர் காக்கும் காற்று ஒன்றே மூச்சு விடுவதற்கு, உலகெங்கும் ஒளி வீசும் சூரியனும் ஒன்றே, உள்ள கடல் ஒன்றே, நீர் ஆவியாகி பொழிய, உலகில் உள்ளோர் எவரும் இதில் ஒன்றும் செய்ததில்லை, ஒவ்வொருவரும் பிறந்து வாழ்ந்து செத்து போவார், உலகில் ஒரு பகுதியினரை மற்றவரை கொன்று உயிர் வாழ்தல் நீதி எனில் கொலைஞர்களே மிஞ்சும் அப்படிங்கிறாரு. ஏன்னா உலகில் வாழக்கூடிய ஒரு பகுதியினர் இன்னொரு பகுதியில இருக்கிறவங்களை கொலை செய்யறாங்க அப்படின்னா, எஞ்சி இருக்கிறவங்க யாரு, கொலைகாரர்கள் தான். அப்படி அந்த கொலைகாரர்கள் தான் உயிர் வாழ்வத உயிர் வாழ்கிறார்கள். அப்படி உயிர் வாழ்வது நீதி என்று சொன்னால் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா ஒரு பகுதியினர் இன்னொரு பகுதியினரை போரில் கொலை செய்கிறார்கள். அப்ப வெற்றி பெற்றவர்கள் யாரு, கொலை செய்தவர்கள். அப்ப இந்த பூமியில் மிச்சம் இருக்கிறது யாரு, கொலையாளிகள் தான் மிச்சம் இருக்கிறாங்க. இதை நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு உலக மக்கள் அது இன்னொரு கருத்தும் சொல்றாங்க, கடந்த 100 ஆண்டுகள்ல இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குது, இது கணக்கில் இல்ல, இதற்கு முன்பு நடந்த 100 ஆண்டுகளில் போரில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 107 கோடி பேர் அப்படிங்கிறாங்க. கடந்த 100 ஆண்டுகளில் போரில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 107 கோடி அப்படிங்கிறாங்க. அது மட்டுமல்ல, உலக நாடுகள் அனைத்துமே இராணுவத்திற்காக ஒரு வருடத்திற்கு செலவு செய்யும் தொகை எவ்வளவு தெரியுமா, 7 கோடி டிரில்லியன் டாலர்கள். ஒரு வருஷத்துக்கு இராணுவத்திற்காக செலவு செய்யக்கூடிய தொகை 7 கோடி டிரில்லியன் டாலர்கள். இந்த பணத்தை நம்முடைய நாட்டினுடைய சீர்திருத்தத்துக்காக, நம் நாட்டில் உள்ள எல்லா இதுக்கும் அந்த சீர்திருத்தத்துக்காக, நாட்டினுடைய நலவாழ்வுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா, உலக நாடுகள் எங்கேயுமே பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளே இருக்காது அப்படிங்கிறாங்க மகரிஷி. இன்னைக்கு உலக மக்கள்கிட்டையும் சரி, அரசியல் அறிஞர்கள்கிடையும் சிந்தனை ஆற்றல், அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிச்சுட்டே வருது. இராணுவங்களை வச்சிருக்கிறதும், அது மட்டுமல்ல, இராணுவ வீரர்களை வைத்திருப்பதும் சரி, இராணுவ தளவாடங்களை வைத்திருப்பதும் சரி, அதே நேரத்தினால் போரினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றியும் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, சிந்தனை செய்துட்டு இருக்காங்க. சில நாடுகள் என்ன பண்ணுதுன்னா, இராணுவ படைக்கும் இராணுவத்திற்கும் ஆட்கள் சேர்ப்பதையும் இராணுவ தளவாடங்கள் வைத்திருப்பதையும் குறைச்சிக்கிட்டே வருதான்.
ராணுவத்திற்கு ஆட்கள் சேர்ப்பதையும் ராணுவ படைகளையும் ராணுவ தளவாடங்கள் வைத்திருப்பதையும் குறைத்து கொண்டே வருகின்றன. அது மட்டும் இல்ல, உலகில் இராணுவ படைகள் இல்லாத நாடுகள், உலகில் இராணுவ படைகள் இல்லாத நாடுகள் மற்றும் பிரதேசங்கள் 27 இருக்கான். உலகம் முழுவதும் இராணுவ படைகளே இல்லாத நாடுகளும் பிரதேசங்களும் 27 நாட்கள் இருக்கின்றன. ஆனா இன்னைக்கும் சில நாடுகள்ல தங்களுடைய படைகள்ல கட்டாய ஆள் சேர்ப்பு இருக்கான். தங்களுடைய படையில கட்டாயமாக சேர வேண்டும் என்ற அந்த ஆள் சேர்ப்பு இன்னும் இருக்கு. ஆனா சில நாடுகள்ல சேர மறுக்கிறவங்களுக்கு விதிவிலக்கும் கொடுக்கறாங்க. சேர மறுக்கிறவங்களுக்கு, அந்த படையில சேர மறுக்கிறவங்களுக்கு விதிவிலக்கும் கொடுக்கறாங்க. அதே போல மனசாட்சியின்படி படைகள்ல பணியாற்ற மறுப்பதை, மனசாட்சியின்படி அந்த போர் படைகளில் பணியாற்ற மறுப்பதை 47 நாடுகள் அங்கீகரிக்கின்றனவாம். உலகில் உள்ள நாடுகள்ல 47 நாடுகள் அங்கீகரிக்கின்றன. அப்ப இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துட்டு, போர் எதனால ஏற்படுகிறது, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அவற்றிலிருந்து நாம் எப்படி மீண்டு வருவது, அதற்கு மகிழ்ச்சி கொடுத்திருக்கக்கூடிய அந்த இரண்டு, தனிமனித அமைதிக்கு ஐந்தொழுக்க பண்பாட்டையும் உலக அமைதிக்கு வேதாத்திரியம் என்ற 14 திட்டங்களையும், குறிப்பாக ஒரு சில 7 திட்டங்களை முன்னிறுத்தி சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் சொல்லிட்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செஞ்சுக்கலாம். தனிமனித அமைதிக்கு மகரிஷி அவர்கள் சொன்னது ஐந்தொழுக்க பண்பாடு என்னன்னா, புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், போதை போர் பொய் புகை ஒழித்து அமல் செய்வோம், அதிக சுமை ஏதுமில்லை, அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும், மதிப்பிறந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தாமா நெறியும், உணவுக்குயிர் கொல்லாத நோன்பும், பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும், பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும். இந்த ஐந்தொழுக்க பண்பாடு நீண்ட ஆராய்ச்சிக்குரிய எல்லா நாட்டு மக்களாலும் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமா இருந்ததுனால அதை மகரிஷி அவர்கள் இரண்டொழுக்க பண்பாடாக சுருக்கி நம்முடைய தவ முடிவில் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இந்த ஒன்று தனிமனிதன் முறையாக பின்பற்றினான் என்றால் தனிமனித அமைதி வந்தது. அடுத்ததாக உலக அமைதிக்கு 14 திட்டங்கள் கூறியிருந்தாலும் அதில் ஒரு 7 திட்டங்களை மகரிஷி அவங்க முன்னிறுத்துறாங்க. என்னென்னா, ஒரு உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம், ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம், பார் முழுதும் பொருள் துறையில் சமநேர் நீதி, பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம், பார் முழுதும் பொருள் துறையில் சமநேர் நீதி, பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம், சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம், சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம், நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம், நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம். உலக அமைதிக்கு இது மிக மிக முக்கியம் அப்படிங்கிறாங்க. அதுல கடைசியா சொன்ன அந்த நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்கொள்ளும், இதை நம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. அந்த ஜப்பான்ல அணுகுண்டு வீசப்பட்ட நாளதான் உலக மக்கள் அனைவரும் கண்ணீர் சிந்திய நாளாக, உலகின் கருப்பு தினமாக இன்றும் நாம் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி அந்த ஜப்பான்ல அந்த ஹிரோஷிமாங்கிற இடத்துல குண்டு வீசிய பொழுது ஒரு மனிதர், ஒரு மிகப்பெரிய மாமனிதர் தன்னுடைய இரண்டு கைகளுக்குள்ளாகவும் தன்னுடைய முகங்களை புதைத்து கொண்டு அன்று முழுவதுமே தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாராம். அந்த உலகின் கருப்பு தினமான, மனிதர்கள் எல்லாம் கண்ணீர் சிந்திய நாளான அந்த ஜப்பான்ல குண்டு வீசப்பட்ட அந்த அணுகுண்டு வீசப்பட்ட நாள் என்று ஒரு ஆன்மாவானது தன்னுடைய இரு கைகளுக்குள் தன்னுடைய முகத்தை புதைத்து கொண்டு விம்மி விம்மி அழுததாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வேற யாரும் இல்ல, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ற மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர் தான் கண்டுபிடித்த அந்த சார்பியல் கோட்பாடான ரிலேட்டிவிட்டி தியரி என்று சொல்லக்கூடிய
E is equal to mc squared. தன்னுடைய கண்டுபிடிப்பு மிகப்பெரிய அழிவுக்கு வழிவகுத்ததுன்னு சொல்லி அழுதாராம். ஒரு முறை அவரை கேக்குறாங்க, நீங்க அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நீங்க என்னவா பிறக்கணும்னு சொல்லி. அப்ப அவர் சொல்றாராம், நான் சாதாரணமாக ஒரு பைப் ரிப்பேர் பண்ணக்கூடிய குழாய் பழுது பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனாக நான் இருக்கணும், பைப் ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாக பிறக்க வேண்டும். ஏன்னா அதை செஞ்சே நான் வாழ்ந்தா போதும், என்னுடைய அறிவினுடைய ஆற்றலால மிகப்பெரிய கண்டுபிடிப்பால நான் இந்த உலகத்தினுடைய பேரழிவுக்கு நான் காரணமாயிட்டேன். அது சாதாரண மனிதனாக குழாயை தண்ணீர் வரக்கூடிய அந்த குழாயை பழுது பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண பிளம்பராக நான் வாழ்ந்தால் போதும், பிறந்தால் போதும் சொல்லி அவரு அந்த அளவுக்கு மனம் நொந்து சொன்னாராம். அப்ப இதையெல்லாம் நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டு மகரிஷி கூறி இருக்கக்கூடிய அந்த பயிற்சி முறைகளை முறையாக செய்தால், ஏன்னா தனி மனிதன் கிட்ட எப்பொழுது அமைதி வருகிறதோ அப்பொழுதுதான் அது குடும்ப அமைதியாக பரவி உலக அமைதியாக மலர்ச்சி பெறும். அப்ப தனி மனிதன் கிட்ட அமைதி வரணும், அந்த அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயப்போக்கு சுயநலம் போக்கு இதெல்லாம் மாறணும் அப்படின்னா நம்ம தவம் தற்சோதனை உடற்பயிற்சி காயக்கல்பம் போன்ற பயிற்சிகளை முறையாக செய்யும் பொழுது நான் யார் அப்படிங்கிற தெளிவு நமக்கு கிடைக்கும். அந்த இறைநிலையை பற்றிய தன்னை பற்றிய தெளிவு கிடைக்கும். நாம் எல்லோருமே நாம் பார்க்கக்கூடிய தோற்ற பொருட்கள் ஆகட்டும் உயிரினங்கள் ஆகட்டும் எல்லாமே இறைநிலைதான் தன்மாற்றம் பெற்று வந்திருக்கு, எல்லோருக்குள்ளும் அந்த இறைநிலைதான் அறிவாக இருந்து ஆட்சி செய்கிறது என்ற அந்த தன்மை நமக்கு உணர்வு பூர்வமாக புலப்படும். அப்ப நம்ம எந்த ஒரு உயிருக்கும் யாருக்கு எப்பொழுதுமே நம்ம துன்பம் தரமாட்டோம். இன்னொன்னு சொல்லனா உடற்பயிற்சி, ஏன்னா விலங்கினத்தோட வித்து தொடரா நம்ம வந்ததுனாலதான் அந்த போர் பகை அந்த குணங்கள் எல்லாம் இருக்கு. உடற்பயிற்சி மட்டுமே முறையா செய்தாலே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விலங்கின பதிவுகள் நீங்கும் அப்படிங்கிறாங்க. உடற்பயிற்சி மட்டும் முழுமையா செஞ்சாலே நம்ம அந்த விலங்கின பதிவுகள்ல இருந்து மீண்டு வரலாம். அப்ப ஒவ்வொரு பயிற்சியும் நம்ம முறையாக செய்து மகரிஷி கூறிய மகரிஷி விரும்பிய அந்த உலக அமைதி கிடைக்க மனவளக்கலை அன்பர்களாகிய நாம் அனைவரும் நம்மிடம் அமைதி நிலவுவதற்கு மகரிஷி கூறிய அந்த பயிற்சி முறைகளை முறையாக செய்து தனி மனித ஒழுக்கத்திற்கு ஐந்தொழுக்க பண்பாட்டையும் உலக அமைதிக்கு அந்த வேதாத்திரியத்தினுடைய அந்த 14 திட்டங்களையும் நாம் செயல்படுத்துவோம் என்று கூறி, எண்ணம் சொல் செயலால் எவர்க்கும் எப்பொழுதும் நன்மையே விளைவிக்க எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் என்றும் நமக்கு துணை புரியட்டும். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இதுவரை எனது சிந்தனை உரைக்கு செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.